ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் செல்வியின் உலகம். கர்நாடகா ஸ்டைலில் காரா போட்டி என் கணவர் உங்களுக்காக செஞ்சு கட்ட போகிறாரு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காரா போட்டி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். ஸ்பைசஸ் எதுவும் வேணாம், வெங்காயம் தக்காளி இது எதுவும் இல்லாமல் சிம்பிளாக இப்போ நம்ம வந்து இதை செய்ய போகிறோம். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்க கறியை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் இப்போ கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், அதுலேயே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அந்த தண்ணியிலே தான் வேக வைக்க போகிறோம். நம்ம வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு விசில் வர விட்டு அதுக்கப்புறம் ஆஃப் அன் அவர் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சிருந்து ஒரு ஆஃப் அன் அவர் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம இறக்கணும். இந்த மெத்தடில் வேக வைக்கும்போது அது நல்லா வெந்திருக்கும். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு, நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த எலும்பு முதற்கொண்டு நல்லா வெந்திருக்கும், அதை கூட நம்மளால் கடித்து சாப்பிட முடியும். அந்தளவுக்கு இதில் வெந்திருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட காரா போட்டி ரொம்ப ஈஸியாக தயாராகிடுச்சு. மசாலா எதுவும் இல்லாமல் பிளெயினாக அப்படியே சாப்பிடணுன்றவங்களுக்கு இந்த டிஷ்ஷு நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் நம்ம வந்து மிளகாய் வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஸ்பைசஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம பெப்பர் வந்து மேலாப்பில் தூவிட்டு நம்ம கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.